இன்னைக்கு வாஸ்து சாஸ்திரத்துல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அந்த சுவர் எழுப்புறல, நம்ம வந்து பேஸ்மெண்ட் போட்டு அந்த சுவர் எழுப்பும் போது எந்த பகுதியிலிருந்து அந்த சுவர் எழுப்புதலே ஆரம்பிக்க வேண்டும், எந்த பகுதியிலிருந்து அதை முடிக்கணும், இது போன்ற விஷயங்களும், அதாவது நம்ம அந்த சுவர் எழுப்பும் போது எந்த பகுதி உயரமாகவும் எந்த பகுதி தாழ்வாகவும் அந்த சுவர் என்பது இருக்கணும், இது போன்ற விஷயங்களையும் பார்க்க போறோம். ஏனென்றால் நம்ம வந்து ஒரு பிளாட் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னா அது வந்து சீக்கிரமாக முடிந்து அது குடியேறுவது தான் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஆனா சில பேருக்கு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு உங்களோட வீடு வந்து முடியாமே போகக்கூடிய சுச்சுவேஷன் என்பது இருக்கும். அதாவது பலகாலமான வீடு கட்டிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். சில டைம் அந்த வீடு கட்டக்கூடிய அந்த விஷயம் வந்து தடைபடக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஏதாவது அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது நிலவும். இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா, இந்த இடத்துல அந்த சுவர் எழுப்புதல் இது போன்ற விஷயங்கள்ல தவறு பண்றதும் இது போல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குது. அதனால இந்த ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு கட்டுறதுக்கு சுவர் எழுப்புதல எழுப்பும் போது எந்த பகுதியில வந்து நம்ம வந்து முதலில் எழுப்பி கொஞ்சம் உயரமாக அமைப்பில் வச்சிருக்கணும், எந்த பகுதியில வந்து ஓரளவுக்கு தாழ்வாக வச்சு அந்த சுவர் எழுப்பணும், இது போன்ற விஷயம் ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. அப்ப இதெல்லாம் முறையாக பார்த்தால் மட்டுமே அந்த வீடை வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த காலக்கெடுக்குள் முடித்து நம்ம வந்து குடியேற முடியும் என்று நமக்கு தெரியுது. அதனால இது எப்படி நம்ம பண்ணணும்ன்றத இப்ப நம்ம போர்டில் பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு பிளாட் எதுக்கு வாங்குறாங்கன்னா, மக்கள் வந்து அதை வந்து வீடு கட்டி குடிப்புகளுக்கு தான் வாழ்றாங்க. அப்ப அந்த வீட்டை கட்டி குடிப்புகணும்னா அந்த இடத்துல வந்து உரிய காலகட்டத்துல அந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சா மட்டும் தான் உள்ள வந்து போக முடியும். அப்ப கட்டி முடிக்கலன்னா அது வந்து காலதாமதமாகவே கடைசி வரைக்கும் பிரச்சனையாவே இருக்கும். அப்ப இந்த பிரச்சனைகளுக்குலாம் காரணம் வந்து இன்னும் பலவிதமான காரணங்கள் என்பது இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த வீடு கட்டும் போது அந்த பேஸ்மெண்ட்ல அந்த அஸ்திவாரம் குடித்தோண்டி அஸ்திவாரம் போட்ட பிறகு தாய்ச்சுவர் மற்றும் முள் சுவர் எழுப்புறாங்கல்ல, அது வந்து எழுப்பும் போது இருக்கக்கூடிய தவறான ஒரு அமைப்புல என்ன ஆகும்னா அந்த வீடு வந்து கடைசி வரைக்கும் முடிக்க முடியாம போகக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கு. அப்ப எதனால அதற்கான ரீசன் என்ன என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப அது எப்படின்றத பாக்கலாம் பாருங்க. இப்போ ஒரு மனை என்பது இருக்கு, ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு பாஞ்சடி, இது வந்து ஒரு 30 அடி, சிம்பிளா போட்டிருக்கேன். 30 அடி இருக்கு, இங்கேயும் 5 அடி இருக்கும், இங்கேயும் 30 அடி இருக்கும். இப்படி இருக்கு. இது மலை என்பதற்கு இந்த மலையில வந்து பள்ளம் தொட்டாங்க, பில்லர் போச்சுட்டு இப்ப வந்து செவர் வந்து எழுப்ப போறாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு. அந்த எழுப்பும் போது இந்த வீட்டுல ஒரு முக்கியமான விஷயம் எப்பவுமே தெரியும், இந்த பகுதிகளில் அதிகமான ஆக்க சக்திகள் வரும் என்ற விஷயம் தெரியும், இந்த பகுதிகளில் அதிகமான அழிவு சக்திகள் என்பது வரும்ன்றது தெரியும். அதாவது வடகிழக்கில் ஆக்க சக்திகளும் தென்மேற்கில் வந்து அழிவு சக்திகள் என்பது வரும். அப்ப நம்ம சுவர் எழுப்பும் போது பாத்தீங்கன்னா இந்த அழிவு சக்திகளை தடுத்து நிறுத்துவது போல, இந்த தென்மேற்கு பகுதியில வரக்கூடிய அந்த அழிவு சக்திகளை தடுத்து நிறுத்துவது போல நம்ம வந்து சுவரை வந்து இந்த அந்த தெற்கு மேற்கு தென்மேற்கு இந்த பகுதியில சுவரை வந்து உயரமாகவும் கட்டணும். மற்ற பகுதியில வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதியில வந்து சுவரை வந்து கொஞ்சம் இதை விட உயரம் கம்மியாகவும் இருப்பது போல வெளி சுவராக இருந்தாலும் சரி உள் சுவர்களாலும் சரி இப்படிப்பட்ட அமைப்புல கட்டணும். அப்ப நம்ம வீடு வந்து கட்டும் போது பாத்தீங்கன்னா, அப்ப சுவர் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தாய் சுவரை வந்து எழுப்புறோம்னு அமைப்பு வச்சுங்க. அந்த தாய் சுவரை எழுப்பும் போது எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துல வந்து முடிக்கணும், இது போன்ற விஷயங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்குன்ற விஷயம் பிடிக்கணும். இந்த இடத்துல ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல வந்து சுவர் வைக்க ஆரம்பிக்கணும். இங்க ஆரம்பிச்சு எப்போதுமே நம்மளுக்கு ஒரு இன்னொரு விஷயம் தெரியும், இந்த 4 மூலைகள்ல இந்த பகுதி தான் வந்து இருக்கிறதுல உயரமாக இருக்கணும். 2வது உயரமாக இருக்கக்கூடிய பகுதி இது, 3வது உயரமாக இருக்கக்கூடிய பகுதி இது, 4வது உயரமாக இருக்கக்கூடிய பகுதி இது. அதாவது இருக்கட்டுல இந்த பகுதி தான் பள்ளமா இருக்குன்ற விஷயம் மட்டும் இது நமக்கு தெரிய வருது. அது இருக்கட்டுல உயரமான பகுதி இது, 2வது உயரமான பகுதி இது, 3வது உயரமான பகுதி இருக்கட்டுல பள்ளமான பகுதி இந்த வடகிழக்கு பகுதி என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இவர் நம்ம தாய் சுவர் எழுப்பும் போது ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எழுப்புற மாதிரி பண்ணிக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பகுதியில இருந்து வடமேற்கு பகுதியில போற மாதிரி தாய் சுவர் எழுப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுவும் 2வது இந்த பகுதியும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து இங்கு 3வது இங்க இருக்கக்கூடிய தாய் சுவர் எழுப்பணும். அதுக்கப்புறம் 4வதுதான் இந்த வடமேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாய் சுவரல் எழுப்பணும். அப்பதான் வந்து தெற்கு மேற்கு தென்மேற்கு பகுதி உயரமாகவும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதி தாழ்வாகவும் என்பது இருக்கும். அப்பதான் நம்ம வீடு கட்டும் போது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது தென்மேற்கு பக்கத்தில் வரக்கூடிய அழிவு சக்திகளை தடுத்து நிறுத்துவது போலவும், வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய ஆக்க சக்திகளை நல்ல சக்திகளை உள்வாங்குவது போலவும் நம்ம வந்து வீடு சுற்றுச்சுவர் எழுப்பும் போது என்ன ஆகும்னா அந்த வீட்டை வந்து விரைவாக கட்ட முடியும் என்ற ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். இது வந்து தாய் சுவர், அதாவது அந்த வெளி சுவர் சொல்லுவாங்க, தாய் சுவரை வந்து எழுப்பும் போது இருக்கக்கூடிய விஷயம். இதுவே வீட்டுக்குள்ள உள் சுவர்கள்லாம் எழுப்பும் போது எந்த அமைப்புல எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும் இது போன்ற விஷயங்களையும் பார்க்கலாம். இப்ப இதே ஒரு மனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதே மனையிலேயே நம்ம வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இப்ப ஆரம்பிக்கணும் என்ற விஷயம் நமக்கு தெரியும். 1, 2,
மூணு நாலு. அப்ப ஒண்ணு இப்படி உள் சுவர்கள் இப்படி இந்த ஆங்கிள் போகணும். இப்படி ஆங்கிள் போகணும் சரிங்களா. அதுவே வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து இப்படி இப்படி கட்டுற இந்த பக்கத்துல இருக்கிற சுவரை கட்டணும்னு வச்சுக்கங்க. இப்படி ஃபர்ஸ்ட் இந்த இதை கட்டணும், ஒண்ணு ரெண்டு மூணு நாலு. இப்படி கட்டும் பட்சத்துல நம்ம வீட்டை வந்து விரைவாக கட்ட முடியும், விரைவாக கட்டி அங்க வந்து மனிதர்கள் வந்து குடிபோக முடியும் என்ற விஷயம் என்பது தெரியுது. அப்படி மாத்தி கட்டும் போது ஆக்க சக்திகளை வந்து அதிகமா நம்ம தடுத்து நிறுத்தி அழிவு சக்திகளை உள்ள புகுத்தி அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலை என்பது வரும். அப்படி வீட்டு கட்டி முடிச்சாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு உடல்நல பாதிப்புகளோ இல்ல வந்து அசம்பாவித சம்பவங்களோ துயர சம்பவங்கள் இது போன்ற விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஆனால்தான் இந்த சுவர் எழுப்பக்கூடிய விஷயத்த எப்போதும் இந்த முறைப்படுத்தி நம்ம பண்ணணும். அதாவது இந்த தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு மேற்கு தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுவர்கள் உயரமாகவும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுவர்கள் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாகவும் இந்த பகுதியோட இந்த பகுதி உயரம் கம்மியாகவும் இருந்தது போல நம்ம வந்து சுவர் எழுப்பினா நிச்சயமா வீட்டை விரைவாக கட்டி நல்லபடியாக வாழ முடியும் என்பது இது மூலமா தெரிகிறது. இப்ப நம்ம அந்த சுவர் எழுப்புதல எப்படி சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது தொடர்ந்துமே முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு என்னுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நினைக்கிறேன் உங்களுக்கு தகுந்த ஜோதிடம் மற்றும் வாஸ்து ஆலோசனை கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நோட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் என்பது வரும். இப்போது உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்களை நேரத்தை பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.